சொல்லிட்டா இருக்கு பாப்பா ஹலோ फ्रेंड्स வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிவன் கொஞ்சம் வெயிட் போட்டுட்டான் தூக்கிட்டு இருக்கு கை வலி இது சீதை இது ப்ளீஸ் ஜோ ஓகே இப்போ நாங்க ரெடி ஆயி எங்க போக போறோம் நான் எங்க போக போறேன் சொல்லு கடைக்கு சூப்பர் மார்க்கெட் ஏனா எங்க போறேன் தெரியாது உங்களுக்கு எனக்கு மட்டும் தான் தெரியும் எங்க போறேன் சினோவே கை வலிக்குச்சே இது நில்ல சரி நான் ஒண்ணே எடுப்பேன் ஒண்ணே எடுப்பேன் அப்பா சினோல எடுக்காம பேருவோமோன்னு அவளுக்கு பயம் ஓகே எல்லாரும் தெரியறீங்களா என் கை இவ்வளவு தூரம் தான் போகும் இப்போ தெரியறீங்களா ஆ ஓகே நீ கொஞ்சம் குனிஞ்சிக்கோ சிஜோவே வரசம் சவா இந்த போராட்டமே பெரிய போராட்டம் நம்ம கலவரத்துக்கு கூட்டி நம்மள பஞ்சர் ஆக்கிடுவாங்க போல இப்போ காலையில இருந்து ஓவரா திங்க் பண்ணோம் எங்க போகலாம் எங்க போகலாம் எங்க போகலாம் என்னோட ஹஸ்பண்ட் வேற எங்கயுமே வெளியில போக கூடாது நோ கொரோனா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படி இப்படி சொன்னாங்க சோ பக்கத்துல இருக்க ஒரு கடைக்கு ப்ளீஸ் நம்ம மதியமே போயிட்டு வந்துடலாம் அப்ப யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பெர்மிஷன் வாங்கி வச்சிருக்கோம் இந்த ஸ்டோர் வந்து விழமாட்ட சொன்ன நிக்கில உட்காரப்போ இந்த ஸ்டோர் வந்து இந்த சினோலோட ஆர்வம் நாளுக்கு நாள் கூடிட்டே சரி போதும் இந்த போதும் அப்பா கூப்பிடுறாங்க என்னன்னு கேளு செப்பல் போடணுமா அப்பா கிளம்பிட்டாங்க நிஜமாதான் போங்க செப்பல் போடுங்க ஐயோ அப்புறம் அப்பா விட்டுட்டு போயிருவாங்க போங்க போங்க ஓகே எப்படியோ ஒரு வழியா அவங்களை அனுப்பி வச்சாச்சுப்பா ஓ டிஸ்டர்ப் பண்றாங்க எப்ப வீடியோ எடுத்தாலும் அவங்களும் வரணும்னு நினைக்கிறாங்க ஏதாவது நம்ம சொல்லணும்னு நினைச்சா கூட சொல்ல விட மாட்டேங்காங்க இடையில வந்திருந்தாங்க சரி பரவாயில்ல குழந்தைங்க தானே இப்ப அனுப்பி வச்சாச்சு ஓகே நான் என்ன சொல்ல வந்தேன்னா இப்போ டெய்லி யூஸ் பண்றதுக்காக ட்ரெஸ் வந்து சிஜுவேஷனுக்கு வாங்கி ரொம்ப நாள் ஆச்சுது இருக்கிறதே தான் போட்டுட்டு இருக்காங்க அதெல்லாம் ஃபேடும் ஆச்சுது சரி ஓகே அது கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்றதுக்காக இங்கே பக்கத்தில் சுடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணாங்க ஓப்பன் ஆகி நான் போகவே இல்லை கொஞ்ச நாளில் வந்து லாக்டவுனும் போட்டுட்டாங்க லாக்டவுன் ஸ்டார்ட் ஆகி தான் எவ்வளோ நாள் ஆகுது பார்த்தீங்களா 1.5 இயர்ஸ் கூட ஆக போகுதுல இது வரைக்கும் போகவே இல்லைண்ணா சரி அந்த ஸ்டோர் எங்களுக்கு பக்கத்தில் தான் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது சரி ஓகே அங்கே போகலான்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கி வச்சுருக்கேன் அங்கே வந்து நான் விசாரித்த வரைக்கும் ப்ரைஸ்லாம் ரீசனபிளாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நான் இது வரைக்கும் ஃபஸ்ட் டைம் போகிறேன் இது வரைக்கும் போனதே இல்லை அங்கே எப்படி இருக்குன்னு தெரியாது ஸோ இன்னைக்கு இப்போ இதான் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு மெயினாக சிஜுவேஷனுக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்காக தான் போகிறோம் அதுவும் ரஃப் யூஸ் ட்ரெஸ் தான் டெய்லி யூஸஸ் ட்ரெஸ்ஸஸ் தான் வாங்க போகிறோம் அவ்வளோதான் சரி நம்ம கிளம்பலாம் உண்மையாவே அவங்க கீழே போயிட்டாங்க எதுவுமே நான் போகலாம் என்னை விட்டுட்டு கூட போயிருவாங்க ஸ்டுடியோக்கு வந்தாச்சு இப்போ ஸ்டுடியோக்குள்ளே நம்ம வந்துட்டோம் வந்ததும் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் போகாமல் மேலே வந்து கிட்ஸ் செக்ஷன் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம் ஏன்னா ஷிஜோஷினோலுக்கு ஏதாவது பார்க்கலாம் அப்படியே எனக்கும் ஏதாவது பார்க்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது பட் இருந்தாலும் நம்ம எதுக்காக வந்தோமோ அந்த வேலையை ஃபஸ்ட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஷிஜோஷினோலுக்கு பார்க்கலான்னு மேலே வந்திருக்கோம் ஷினோல் இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வந்து இது என்னோடய சைஸ்க்கு கரெக்டாக இருக்குமா இது என்னோடய சைஸ்க்கு கரெக்டாக இருக்குமான்னு எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து எடுத்து காமிச்சிட்டே இருந்தா நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நான் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன் சின்ன இடம் தான் கொஞ்சம் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க கேர்ள்ஸுக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு பாய்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு ஷினோலுக்கு எப்போவுமே அவள் ரொம்ப குழந்தைன்னு நினச்சிட்டா போல் இன்ஃபென்ட் சைடில் போய் உட்காந்து பார்த்துட்டே இருந்தா அதுக்கப்புறம் ஷிஜோக்கு பார்க்கலான்னு பார்த்தா ஷிஜோக்கு கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருக்குது இருந்தாலும் ஷிஜோக்கு அமைகிற மாதிரியே இல்லை ட்ரையல் பார்க்க வந்திருக்கோம் ட்ரையல் ரூமில் சினோல் ட்ரையல் பார்த்துட்டு தான் ட்ரெஸ்ஸு போடுவாங்களாம் இல்லை தான் போடுவா கொடு கொடு மாஸ்க்கு கொடு இப்போ கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம் எனக்கு பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் குட்டீஸ்க்கு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் நமக்கு தான் பர்ச்சேஸ் எனக்கு பெருசாக எதுவும் வாங்குற ஐடியா இல்லை சும்மா பார்க்குறேன் பிரிச்சிங்ஸ்லாம் எடுத்துக்கிறேன் thank you
இவ்வளோதான் ஸ்டுடியோவோட டூர். இப்போ நம்ம வீட்டுக்கு போக போகிறோம். வீட்டுக்கு வந்தாச்சு. இதில் தான் நம்ம வாங்கின திங்ஸ் எல்லாம் இருக்குது. எனக்கு எதுவுமே வாங்கி தரல. ஸோ சேட். இல்லை, எனக்கு எதுவுமே வாங்கி தரல அப்பா. அதுதான் உண்மை. என்னை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சும்மா சொன்னேன், எனக்கு அங்கே ஒன்றும் செட் ஆகலை. ஸோ இதில் வந்து குட்டீஸ்க்கு மட்டும்தான் இருக்குது நான் சொன்ன மாதிரியே. கரெக்ட் ஷிஜோ? ஷினோல், ஷினோல் உனக்கு நிறைய ட்ரெஸ் எடுத்திருக்கே ஷினோல், ஹாப்பியா? ஆ, அப்படிதான். ஆமாம், ஏன் ஷிஜோ உனக்கு உனக்கு எடுத்துருக்கல ஷிஜோ? ஷிஜோக்கு கம்மியான ட்ரெஸ் எடுத்திருக்கான், ஷினோலுக்கு அதிகமாக எடுத்திருக்கான். ஸோ அதுதான் ஷிஜோவோட ஷிஜோவோட மேட்ரா. ஏன் ஷிஜோ அப்படி ஆச்சுது? என்கிட்ட தான் கேட்கணுமா? சொல்லு, எவ்வளோ பார்த்தோம் சொல்லு. ஷிஜோ இப்படி சொல்கிற, ஷிஜோ சொன்னது கரெக்டு தான். ஆனால் ஷிஜோக்கு நாங்கள் நிறைய பார்த்தோம். ஒன்று சைஸு செட் ஆகாது, அப்புறம் ரொம்ப ஒயிட்டாக இருக்குது. நம்ம ஆளுக்கு ஒயிட்லாம் செட் ஆகாது. அப்புறம் என்ன ஷிஜோ, ஒன்று சின்ன சைஸாக இருக்குது இல்லைன்னா பெரிய சைஸாக இருக்குது. ஷிஜோ சைஸுக்கு ஒன்றுமே அமையல. அமைஞ்சதுலேருந்து அவங்க ஒவ்வொன்று எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அவ்வளோதான். கரெக்டாக ஷிஜோ? அதான் ஷிஜோக்கு ஒரு ஜீன்ஸ் அட்டோ எப்படி சொல்கிறான், ஷிஜோக்கு ஒரு ஜீன்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு ஜீன்ஸ் கூட அங்கே அமையவே இல்லை. ஆனால் நான் கண்டிப்பாக ஷிஜோக்கு வேறு ஜீன்ஸ் எடுத்து கொடுப்பேன். ஷிஜோ ஷிஜோ ஃபீலிங்ஸில் இருக்கா? ஷிஜோ ஃபீலிங்ஸை போகணுங்கிறதுக்காக தான் வர வழியில் ஷிஜோக்கு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வந்துருக்கோம். எஸ்கியூஸ் மீ, போன வீடியோவில் மன்னிப்பு கேட்க சொன்னேன். எங்கள் சேனல் மொக்க சேனல் சொல்றதுக்கு கீழே எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி பண்ணாங்களா? பண்ணாங்க. மன்னிப்பு பிரைவேட்டாக கேட்டுட்டாங்க, அதனால பொழைச்சி போகட்டும். பொய் சொல்றாங்க, அவங்க கேமரா முன்னாடி நடிக்கிறாங்க. பிரைவேட்டாக கேட்டதுனால பொழைச்சி போகட்டும், விட்டுறலாம். ஓகே, பாவம் பழச்சி போலான்னு விட்டுட்டோம் நம்ம. இப்போ வந்து ஓகே ஷிஜமா, இப்போ வந்து என்ன செய்யறதுக்கு வச்சுட்டு போனேன், பருப்பு பருப்பு வடை செய்யலான்னு சொல்லிட்டு நான் ஊரை வச்சுட்டு போனேன். அதை வந்து நான் இப்போ பருப்பு வடை போக போகிறேன். அதில் ஏதாவது மீறி வந்துச்சுன்னா அதை வச்சு நைட்டுக்கு வடைகறி பண்ணிடலாங்கிற ஒரு பிளான், 2-in-1. அதனால நான் இப்போ வந்து பருப்பு வடை தான் போட போகிறேன். ஏன்னா நான் ஊரை வச்சுட்டு தான் போனேன். இப்போ வந்து டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, 6:30 ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக அதை இதை பண்ணிடலாம். நான் உங்களுக்கு நான் வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸெல்லாம் காமிக்கிறேன். இதுக்குள்ளே தான் நம்ம வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் இருக்குது. நான் பேக் எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சேன், அவசர அவசரமாக போனதில் மறந்துட்டேன். ஸோ அங்கேயே பேக் வாங்க வேண்டியதாக போச்சு. இதில் நான் ஒவ்வொன்றா எடுத்து காமிக்கிறேன். ஐயோ, இதில் திரும்பி இருக்குது, போட்டு பஸ் அப்படியே கொண்டு வந்துட்டோம் போல. இது ஷிஜோக்கு வாங்கின ஒரு ட்ராக் பேண்ட்டு. ஷிஜோக்குள்ளதான் ஃபஸ்ட்டு காமிச்சோம். ஐயோ, எல்லாமே மாறி மாறி குழம்பி குழம்பி வரும். இது வந்து ஷினோலுக்கு வாங்கின ஒரு ஜீன். ஷினோலுக்கு ஜீன்ஸ்லாம் வாங்கி ரொம்ப வருஷம் ஆகிப்போச்சு. அது ரொம்ப சின்னதாக ஆகிப்போச்சு. அதனால சரி ஓகே, ஒன்று வாங்கிடலாம், இன்னொரு 2 வருஷத்துக்கு எதுவும் வாங்க அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரு ஜீன்ஸ் வாங்கியாச்சு. நிறைய பாட்டம் தான் வாங்கியிருக்கோம். அப்புறம் ஷினோனுக்கு ஒரு ஸ்கர்ட், ஜீன்ஸ் ஸ்கர்ட், நல்லா இருக்கா? அப்புறம் இது யாருக்கு, அப்புறம் ரஃப்யூஸ் போடுறதுக்கு ட்ரெஸ் வாங்க தானே போறோம்னு சொன்னோம். அதே மாதிரி இதே மாதிரி ஒரு டிஷர்ட் கொஞ்சம் வாங்கணும். இதான் ஷினோனுக்கு வாங்கின டிஷர்ட்டு. எல்லாமே ஒன்று வந்து 129 ருபீஸ். 129 ருபீஸ்க்கு இது வந்து நல்லா சாஃப்டாக தான் இருக்குது, ஒர்த்து தான், நல்லா அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருந்துச்சு. இதில் ஒரு 4 கலர் எடுத்தோம், சும்மா ரஃப்யூஸ்க்கு போடுறதுக்காகனு சொல்லிட்டு ஒரு 4 கலர் எடுத்தோம். இது வந்து ஒரு கிரே கலர், அப்புறமா இது வந்து ஒரு கிரீன் கலர். எல்லாம் ஒரே சைஸ் தான், 5-6 கிரீன் கலர். எல்லா கலர்லையும் ஒவ்வொன்று எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது ஆரஞ்சு கலர், ஆனால் எல்லாமே லைட் கலராக இருக்குது. அதுதான் எனக்கு ஒரு கஷ்டம்.
இவங்க வேற கொஞ்சம் நீட்டாகவும் வைக்க மாட்டாங்க. இது வந்து பிங்க் கலர், எல்லாமே ஈச் வந்து 129 ரூபீஸ். அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் சொல்லாமல் விட்டுட்டேங்களா, இந்த ஸ்கர்ட்டு வந்து 299 ரூபீஸ். இந்த ஸ்கர்ட்டு இதுவும் 5 to 6 இயர்ஸ்க்கு தான். அப்புறம் இந்த ஜீன், ஷினோலுக்குள்ள ஜீன் வந்து இது நல்லா இருந்துச்சு. ஷினோலுக்கு போட்டு பார்க்கும்போது 499 ரூபீஸ். அப்புறம் ஷிஜோக்குள்ள ட்ராக் வந்து 399 ரூபீஸ். சிஜோக்கு வந்து 2 ட்ராக் எடுத்தோம், இந்த கலர் ஒன்று, கிரே கலர் ஒன்று, ப்ளூ கலர் ஒன்று, ரெண்டுமே 399 ரூபீஸ். அப்புறம் சிஜோக்கு 2 டீஷர்ட் எடுத்தோம், சிஜோக்கு 3 டீஷர்ட் எடுத்தோம், ரெட் கலர் ஒன்று, கிரே கலர் ஒன்று, பிளாக் கலர் ஒன்று. சிஜோக்கு பிளாக் கலர் வந்து ஃபேவரட் கலர், ஸோ பிளாக் கலரில் ஒன்று எடுத்தாச்சு. இது வந்து ஒன்று வந்து 149 ரூபீஸ். இது ஒரு 149. ஷினோலுக்கு இருக்கிற மாதிரி ஷிஜோக்கும் ஒரு கிரே கலர் எடுத்தாச்சு. அப்புறமா பிளாக் கலர், எப்போவுமே பிளாக் கலரில் ஷிஜோக்கு நிறையா இருக்கும், அப்படி ஒரு பிளாக் கலர். அடுத்து ஷினோலுக்கு வந்து ஒரு 2 ஷார்ட்ஸு. இது வந்து எவ்வளோ, இதுவும் வந்து 129 ரூபீஸ். இதுதான் 5 to 6 இயர்ஸ் ஷினோலுக்கு எடுக்கும்போது ஹிப் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு, 3 to 4 இயர்ஸ்க்குள்ளே தான் ஷினோலுக்கு கரெக்டாக இருக்குது. அதனால் இது வந்து போட்டு பார்த்து வாங்கணும் இது ரெண்டு. அப்புறம் ஷினோலுக்கு வந்து ஒரு ரஃப் யூஸ் போடுறதுக்கு ஒரு ஃப்ராகு, பேண்டா கலர், ஆரஞ்சு கலரில், இது வந்து 299 ரூபீஸ். அப்புறம் 2 ஷார்ட்ஸ். ஒன்று வந்து 129 ரூபீஸ். இதுவும் 5 to 6 இயர்ஸ்க்குள்ளே தான் வாங்கினோம். இது கரெக்டாக இருக்குது, இடுப்பு லூஸாக இருந்தால் கூட இதை பிடிச்சி வச்சு கட்டிடலான்னு சொல்லிட்டு வாங்கினோம், ஆனால் இது கரெக்டாக தான் இருக்குது, 5 to 6 இயர்ஸ். ஓகே, ஷினோலுக்குள்ள பர்ச்சேஸ் இன்னொரு ஜீனோட முடியுது. அப்புறம் பிளாக் கலர் லெகின்ஸ் ஜீன் மாதிரி, ஜீனோ லெகினோ ஜீன்ஸ் தான், பிளாக் கலர். இது போட்டு பார்த்துட்டு அப்படி திருப்பாமல் கொண்டு வந்திருக்கோம். இது வந்து இதுவும் 5 to 6 இயர்ஸ் தான், இது ஷினோல் கரெக்டாக தான் இருந்துச்சு, போட்டு பார்த்தோம். இது 399 ரூபீஸ், நல்லா இருந்துச்சு இதுவும். அப்புறம் லாஸ்ட்டாக இன்னொரு திங்ஸ் இருக்கு, இது என்ன பார்த்தீங்களா மக்களே, என்னோட ஹஸ்பண்டு கூட எனக்கு தெரியாமல் ஒரு டிஷர்ட் எடுத்திருக்காங்க, ஆனால் எனக்கு ஒன்றும் கூட எடுத்துடல. இவ்வளோ நேரம் காமிச்சதில் எனக்கு ஏதாவது இருந்துச்சா, இல்லை. அவங்களுக்கு ஒரு டிஷர்ட், இதோட ரேட் என்ன, இது 199 ரூபீஸ் தான். சும்மா வீட்டில் ரஃப் யூஸ்க்கு போடுறதுக்காக எடுத்தது, நல்லா தான் இருக்குது கிளாத்து, சூப்பராக இருக்குது. ஓகே, லாஸ்ட்டாக இதில் ஒன்றே ஒன்று இருக்குது, அதோட இது முடிஞ்சிச்சு. என்னன்னா இந்த ஷினோ லாஸ்ட் மினிட்ல இது வேணும்னு அடம்பிடிச்சு வாங்கிட்டு வந்திருக்கா, இந்த செப்பல். இது எவ்வளோ, எங்கே போட்டிருக்கு, போடவே இல்லை. ஆ, போட்டிருக்காங்க சின்ன, 399 ரூபீஸ் இந்த செப்பல். நல்லா இருக்கு, நல்லா இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், காலி, இவ்வளோதான் நாங்கள் வாங்குவோம், எல்லாமே காலி, இவ்வளோதான் நாங்கள் வாங்கின ட்ரெஸ்ஸு, எல்லாமே அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருந்துச்சு. நாங்கள் வாங்கினதில் இதில் உங்களுக்கு என்ன ட்ரெஸ் பிடிச்சிருக்கு நீங்கள் சொல்லுங்கள், இந்த செப்பல் பிடிச்சிருக்கா, இந்த ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இதோட ரேட் எல்லாம் அஃபோர்டபுளாக இருந்துச்சா, இல்லைனா இதோட கம்மியாக கூட வேறு எந்த கடையிலையும் கிடைக்குமா அப்படிங்கிறது கூட நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்குள்ள வீடியோ முடிஞ்சிருச்சு, பாய் பாய். உங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வைங்க, அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், சூப்பராக எங்கள் வீடியோஸை பார்க்கலாம். பாய் பாய், பாய் சொல்லுங்கள், பாய்.